நம்ம பண்றது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் மட்டும் தான். பிராண்டட் ஐட்டம் போக நம்ம நார்மல் ஐட்டம் இருக்குது. எப்படின்னா அதில் வந்து பெஸ்ட் குவாலிட்டி என்னதோ அதை மட்டும் தான் எடுத்து நம்ம பண்ணுறோம். எல்லாரும் மாதிரி எல்லா பிராண்டும் எடுத்து நம்ம பண்ணவே இல்லை. ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. அதான் வர்க்கீஸ். இது ரெட் அண்ட் சன்னு. ஒரு சன்னு வெளியே வரும்போது என்ன கலரில் வரும்? நமக்கு ரெட் கலரில் வரும். அதே ஃபங்க்ஷன் இந்த இதுல இருக்கு. சக்கச்சவந்த வானம் அதே தான். இது ஓ இன்வால்வ்மென்ட் நான் பாராட்டேன். இது வந்து கோல்ட் கலர்ல, இது வந்து மஞ்சள் காட்டு மைனா. உண்மையாகவே சொல்லணும்னா ரொம்ப கவலையாக இருக்குங்க அப்படின்னு மனசுடைஞ்சு பேசியிருக்காரு நம்மளுடைய டேவிட் மில்லர். முதல் மேட்ச், அதாவது இந்த சீரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ஸ்டாண்டின் கேப்டனாக உள்ளே வந்த இவருக்கு இவ்வளவு சோதனைகள்லாம் ஆகாதுங்க அப்படின்னு நம்மளே வருத்தப்படக்கூடிய அளவுக்கு அப்படி என்ன நினச்சி அப்படின்றத பார்க்காத அந்த வீடியோ. பாய்ஸ் அண்ட் ஐடியா பிடிச்சிருக்கோம். ஐ ஃப்ரம் பாலா மில்லர் த கில்லர், கில்லர் இன்ஸ்டிங் உடையவர். இஃப் இட்ஸ் இந்த வி இட்ஸ் இந்த ட்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அதாவது நீ எனக்கு வந்துட்டு வீல நான் அடிக்கிற மாதிரி ஸ்ட்ரைட் லாங்கானு லாங் ஆஃப் இங்கே நான் அடிக்கக்கூடிய ஒரு பாலை நீ போட்ட அப்படின்னா பால் மரத்து மேலே தான் ஆகும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். இவருக்கு அப்படி என்ன இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. இவருக்கு வந்து ஒரு டீமாக கேப்டனாக அவர் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சாருன்றதை நீங்களே கேளுங்க. முதல் இடத்துல என்ன சொல்கிறாரு, கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டஃபான ஸ்டார்ட் தாங்க. இப்படிப்பட்ட ஒரு 100 ரன் கூட அடிக்க முடியல ஒரு ஒன் டே மேட்ச்சில். இத்தனை பேர் சேர்ந்து 11 பேர் ஆளுக்கு 10 ரன் அடிச்சிருந்தா கூட 111 ரன் வருதுங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து 99க்கு இன்றைக்கி ஆல் அவுட் ஆகிருக்கோம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பார்த்தா என்னங்க தெரியுது? என்னை பார்த்தா கடுப்பாகிற மாதிரி தெரியல, ரொம்ப சோகத்தில் இருக்கேன் நான். ஸோ அதனால் பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேஸில் த்ரூ அவுட்டாகவே வந்து ப்ரெஷராக தான் இருந்தாங்க. இந்தியாவோட அந்த சேஸுக்கு என்ன பவுலிங் போட சொல்கிறீங்க? 99 டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் முடியாது. 50 ஓவரில் 99 வந்துட்டு அவங்க சேஸ் பண்ணிட மாட்டாங்களா? 100 அடிச்சிட மாட்டாங்களா? ஸோ அந்த ப்ரெஷர் எங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஃபினிஷை சீரீஸ்க்கு கொடுக்குறது அப்படின்றது ரொம்ப கவலையாக இருக்குது. 1-1 இருந்துட்டு நாங்கள் இந்த மாதிரியாக கொடுக்கணும் 99க்கு ஆல் அவுட்டு, ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொன்ன டேவிட் மில்லர். அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம பசங்க பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் கேட்ட வரைக்கும் அவங்க சொன்னது பவுலர்ஸ்லாம் ரொம்ப டூ பேஸ்டாக இருந்துச்சு. ஸ்டாப் ஆகுது பால். அப்புறம் பேட்ஸ்மேன் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கிட் ஆகி பால் வருதுன்றாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ராவாக டேர்ன் ஆச்சுன்னாங்க. ஸோ இந்த ஸ்டாப்பிங், ஸ்கிட்டிங், டேர்னிங் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி வந்து விளையாடிடுச்சு. ஸோ ஒரு 2 நாட்களாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்ட்லேயும் நல்ல மழை, நாங்கள் இல்லாத இந்த கேப்பில் மழை பெஞ்சு அதுக்கப்புறம் கவர்ஸ் ஃபுல்லாக வச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுருக்குறாங்க. ஓப்பன் பண்ண உடனே பேட்டை தூக்கிட்டு நேராக போய் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு நின்று நாங்கள் தான். இப்படிப்பட்ட கவர்ஸ் 2 நாள் போட்டு மூடி வச்சிருந்த ஒரு பிச்சில் நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மேட்ச்சில் டஃப்பாக தான் இருக்கும். அதுதான் எங்களுக்கு நடந்துச்சுங்க அப்படின்னு சொன்ன இவர்கிட்ட என்ன தான் பாசிட்டிவ் இருக்குதுங்க இப்போ எல்லாமே நெகட்டிவாக அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல ஒரு விஷயங்கள் இருக்குது. என்னென்னா T20 ஃபார்மேட்டில் நம்ம சூப்பராக விளையாடிட்டு இருக்கோம். ODI ஃபார்மேட்டில் தான் ஒரு 2 சில 3 வாரங்களாக பார்த்தீங்க அப்படின்னா சில 3 டீம்கிட்ட நாங்கள் தோற்றுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுடைய ஃப்ளோ ஆஃப் த கேமை நாங்கள் வந்து புரிஞ்சுக்கணும், அந்த இதுலேருந்து தவறுகளை சரி பண்ணிக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. மிஸ்டேக்ஸ் அப்படின்றது என்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னா இந்த ODI மேட்சஸில் குட் பீரியட்ஸ்ன்னு இருக்கும். அதாவது ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் நல்ல பார்ட்னர்ஷிப் சூப்பராக போயிட்டுருக்கோம், அங்கே அதை ஆசைப்படுத்தி அங்கே ஒரு 6/4 ஆசைப்பட்டு தேவையில்லாத ஷார்ட்டை ட்ரை பண்ணி போல்டு கீல்டு LBW ரன் அவுட்டு 6 கேட்ச் அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு திருத்தனத்தை பண்ணுறதுனால தான் தோற்று போயிடும். ஸோ அந்த குட் பீரியட்ஸை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ODI மேட்சஸில் பிக் பார்ட்னர்ஷிப்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இதில் நாங்கள் எங்களுடைய கான்சன்ட்ரேஷனை செலுத்தணும் அப்படின்னா எல்லாமே வந்து எங்களுக்கு மாறிடும். ஸோ அதனால் இப்படிப்பட்ட ஒரு மேட்ச்சில் நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு டோட்டல் அடிச்சிருக்கோம் 99ங்கிறது உண்மையாகவே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சு பேசின டேவிட் மில்லர் முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லாமல் அப்படியே வந்த வழி பார்க்காம திரும்ப கிளம்பி போயிட்டார். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். முக்கியமாக டேவிட் மில்லர் அண்ட் பாய்ஸ் இன்றைக்கி 3வது மேட்ச்சில் என்ன பண்ணியிருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த டேர்னிங் பிச்சில் எப்படி அந்த ஸ்பின் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கணும்? உங்களுடைய கருத்தில் கமெண்ட் செக்ஷன் அடுத்த வீடியோ நாங்கள் வந்து பார்க்குறோம். ஓகே பாயிண்ட் சைடன் வித்து நம்ம புஷ்வான மாதிரி வந்து இது வராது, இது வந்து சைலன்ட் சவுண்டு மட்டும் தான் வரும். அங்கேயும் படுத்துறாருங்க. இது ரொம்ப ஒரு விசில் அடிக்கிறத விட இது 100 விசில் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். தியேட்டர்ல உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். அதே எஃபெக்ட் தான். தியேட்டர் கிடையாது. என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு மடக்காவே. இது வந்து ரெயின்போ கலர். நம்ம ஆனா ரெயின்போ கலர்ல இருக்காது. ரெயின்போ கலர்ல தான் இது இருக்கும். யாருங்க இவர் மாத்தி பேசிட்டு இருக்காரு? இவர் அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன்.